ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த எபிசோடில் நாம் வரிசையாக சொல்லிக்கிட்டு வரக்கூடிய லக்னத்திலிருந்து 12 வீடுகள் வரைக்கும் என்னென்ன பலன்களை எப்படி எப்படி எந்தெந்த வீட்டின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் தனிப்பட்ட நபருக்கு சொல்லுகிற விதத்தில் செய்திகள் உள்ளது என்ற பாங்கோட நம்ம நிறைய பேசிக்கிட்டு வரோம். இதில் இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா, லக்னத்திற்கு 11 இடத்தை சார்ந்து என்னென்ன பலன்களை பார்க்கலாம், என்னென்ன செய்திகளை லக்னத்திற்கு 11 இடத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடியும், இந்த லக்னத்துக்கு 11 பாவாதிபதி எங்கே இருக்கிறார், என்ன செய்வார் அப்படிங்கிறது ஒரு தனி கணக்கு, அது வேறு ஒரு செய்திகள். இந்த லக்னத்திற்கு 11 இடத்தில் இருந்த கிரகங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிற பலன்களும் டிஃபர் ஆகும். ஆக லக்னத்திற்கு 11 பாவாதிபதி எந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், அந்த கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறது, இதையெல்லாம் ரொம்ப ஆழமாக பார்க்குற போது கண்டிப்பாக பதில் வேணும், அது இருக்குது. ஆனால் இந்த லக்னத்திற்கு 11 இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தின் மூலமாக நாம் எதையெல்லாம் கண்டுகொள்ள முடியும், எவற்றையெல்லாம் ஜாதகத்தில் தெரியப்படுத்த முடியும் என்று பார்க்கின்ற போது, முதல்ல வரக்கூடிய தகவல் மூத்த சகோதரன் லக்னத்திற்கு 11 இடம். இப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 8 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க அப்படிங்கிற வருஷ கணக்கில் குடும்பத்தில் எல்லா வீட்லேயுமே பெரிய பெரிய குடும்பங்களாக பெரிய நிறைய பிள்ளைகள் பிறந்ததை பார்த்துருக்குறோம். இதில் லக்னத்திற்கு 11 இடம் என்பது தம்பி ஜாதகத்தை, ஒரு குறிப்பிட்ட மனிதனின் ஜாதகத்தை வைத்து தனக்கு முந்தி பிறந்தவர்களுடைய, அது 4 பேர் இருந்தாலும் சரி, 1 இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, ஆக முந்தி பிறந்தவர்கள் யார் யார், எத்தனை பேர், என்ன செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய கணக்கு வழக்குகள் என்ன, அவர்கள் சுகமாக இருப்பார்களா இல்லையா என்று சொல்லக்கூடிய அனைத்து ரகசியங்களையுமே இந்த லக்னத்திற்கு 11 இடத்தின் வாயிலாகத்தான் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஆக லக்னத்திற்கு 11 இடம் சிறப்பாக இருந்தால் தான் தனக்கு மூத்தவங்க அப்படின்னு ஒருத்தர் இருக்க முடியும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சிங்கிள் சைல்டு கலாச்சாரம் வந்துருச்சு. அதாவது ஒரு காலத்தில் 2 குழந்தைங்க அப்படிங்கிறது இருந்தது, இப்போ அதை விட்டுட்டு 1 குழந்தை போதுங்கிற கணக்குக்கு வந்துட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள், வேலைக்கு போகிறோம், படிக்க வைக்கணும், நிறைய ஃபீஸ் கட்டணும், நிறைய குழந்தைகளை வளர்க்குறது கஷ்டம், அதனால் ஒன்று போதும், எதுக்கு இன்னொன்று பெற்றுக்கிட்டு அப்படின்னு அளவுக்கு இப்போ ரொம்ப பாரத்தை சுமக்கிறதுக்கு பயந்து போய் குழந்தைகளை பெற்றுக்கிறதுல முதல்ல கான்சன்ட்ரேஷனாக நிறுத்தி கொள்கிறார்கள். ஆக 2 குழந்தைகள் பிறந்திருந்தாலும் கூட லக்னத்திற்கு 11 இடம் வேலை செஞ்சுருக்கும், காரணம் தனக்கு முந்தி ஒரு குழந்தை இருக்கும். ஆக இந்த லக்னத்திற்கு 11 இடத்தை வச்சு தான் உடன்பிறப்புகளில் குறிப்பாக இளைய சகோதரம் முன் சகோதரம் என்று 2 பாகங்களாக பிரித்து பார்க்கிற போது, இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய தனக்கு பின் பிறந்தவர்களின் வரலாறுகளையும் செய்திகளையும் குறிப்பிட்டு சொல்லுகின்ற இடம் எதுவென்று கேட்டால் லக்னத்திற்கு 3 இடம். இந்த லக்னத்திற்கு 3 இடத்தை சார்ந்துதான் இளைய சகோதர செய்திகள் எல்லாம், அந்த கதைகள் வரலாறுகள் எல்லாம் அதில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக அமையும். ஆனால் லக்னத்திற்கு 11 இடத்தை வைத்துத்தான் முந்தி பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்ன செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை காண முடியும். இதே போல் இது ஒரு நல்ல செய்தியா கெட்ட செய்தியாங்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த லக்னத்திற்கு 11 இடத்தை வைத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய உறவாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மறு திருமணம் என்று சொல்லக்கூடிய விஷயம் லக்னத்திற்கு 11 இடத்தின் வாயிலாகத்தான் உணர முடியும், பார்க்க முடியும். அதுக்கு பேரே வந்து இளைய தாரத்தை சொல்லுகிற இடம்னு பேர். அப்போ ஆண்களுக்காக சொல்லப்பட்ட மாதிரி தெரியும், அப்படி இல்லை, இது பெண்களுக்கும் பொருத்த முடியது தான். இந்த காலகட்டத்தில் டைவர்ஸுங்கிறது கண்டிப்பாக நிறைய இடங்களில் நடக்குது. அப்போ டைவர்ஸ் ஆகிற போது ஆண் மட்டும் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கணும், பெண் கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடாதுங்கிறதெல்லாம் அது முறையற்ற தன்மை. ஆகையினால் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 11 இடத்தை வைத்துத்தான் இவர்களுக்கு 2வது திருமணம் நடக்குமா என்று சொல்லக்கூடிய செய்திகளை புரிந்து கொள்ள முடியும். இப்போ சில பேர் நம்மக்கிட்ட பொருத்தம் பார்க்க வர்றவங்க கூட, இவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க சார், நல்லா இருப்பாங்களா, ரொம்ப காலத்துக்கு ஒத்து போயிடுமா, ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்களா, இப்படியெல்லாம் கேட்கின்ற போது நான் சொல்லுகிற சில பதில்களில், இவர்களுக்கு இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாத காரணத்தால் இவர்கள் கண்டிப்பாக ஒழுங்காக இருப்பாங்க, சரியாக இருப்பாங்க, பயப்பட வேண்டாம், அதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஒரு தகவல் என்று சொல்லக்கூடிய முறைகளில் பேசுகிறது உண்டு. ஆக சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா கல்யாணம்னு ஒன்று இருக்கும், ஆனால் லக்னத்திற்கு 11 இடம் என்பது தெளிவாகவே வலுவாக இருக்கும். இவங்க வந்து ஒன்று கல்யாண வாழ்க்கையை சொதப்பிக்கிட்டு கல்யாணத்தை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லை, இந்த கல்யாணத்தை கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இன்னொரு தப்பான காரியத்தை பண்ணிட்டு காலம்புறம் குடும்ப நிம்மதியை கெடுத்து ஆக மொத்தம் வாழ்க்கை முழுவதுமே குட்டிச்சோரா போகுதுங்கிற மாதிரி மனங்கெட்டு நிம்மதி கெட்டு போகக்கூடிய அந்த நிலவரத்துக்கும் அந்த லக்னத்திற்கு 11 இடமே காரணமாக அமையும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 11 இடத்தை வைத்து லாபத்தை கணிக்கலாம். இப்போ எல்லாருமே தொழில் பண்ணுறோம், எல்லாருமே ஓடுறோம், உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், வீட்டை விட்டு புறப்படுவதை ஏதாவது எடுத்துகிட்டு வரணும், வீட்டில் வந்து உட்காந்து நிம்மதியாக இருக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், வருங்காலத்துக்கு சேமித்து வைக்கணும், புள்ள குட்டியில் காப்பாற்றணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்படிங்கிற அனைத்து செய்திகளும் எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு ஆசைகளாக இருக்கின்ற பட்சத்தில் இதற்கு முதல் தேவை பணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக இன்றைக்கு உலகம் இயங்குகிற காரணத்தால் கண்டிப்பாக லக்னத்திற்கு 11 இடம் லாபத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம்.
நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு தகுந்த லாபம் வருமா வராதா, நீங்கள் செய்கிற தொழில்களில் லாபம் வருமா வராதா, நட்டம் வருமா, இந்த தொழிலை நடத்திக்கிட்டு போனால் கடைசியில் தப்பிச்சிக்கலாமா இல்லை மொத்தத்தையும் வித்துக்கட்டணுங்கிற கட்டாயம் வந்துடுமா, இப்படிங்கிற அனைத்து செய்திகளையுமே லக்னத்திற்கு 11ஆம் இடம் கொண்டு அறியலாம். 10ஆம் இடம் தொழில் என்று எடுத்துக்கொண்டால் 10ஆம் இடத்திற்கு அடுத்த இடமாக இருக்கக்கூடிய 11ஆம் இடம் அந்த 10க்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காரணத்தினால லக்னத்திற்கு 11ஆம் இடம் தொழிலை பற்றி மட்டுமல்ல தொழில் மூலமாக வரக்கூடிய லாபத்தை பற்றி பேசுகிற இடம் லக்னத்திற்கு 11ஆம் இடம். அது மட்டுமல்ல, சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அப்பா வந்து ஒரு பெரிய கம்பெனி நடத்துகிறார், 1000 பேருக்கு வேலை கொடுக்குறார். ஆனால் மகன் வந்து அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுற போது அந்த கம்பெனியில் வேலை ஆட்கள் ஒத்து வரதில்லை. இந்த வேலை நபர்கள் தனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க, தன்னிடம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க, தனக்காக வேலை செய்யக்கூடியவங்க, தனக்கு நம்பகத்தன்மையாக இருந்து தன்னோடு சேர்ந்து வளரக்கூடியவர்கள், தன்னை வளர்க்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அனைத்து செய்திகளும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் அறியலாம். 11ஆம் இடம் தான் வேலையாட்கள் நல்லவர்களாக இருப்பார்களா, நல்ல மனிதர்களாக நமக்கு உதவிக்கரம் நீட்டுவார்களா, நம்பலாமா ஒப்படைக்கலாமா, இவர்களை நம்பி நாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமா, அவங்களே பார்த்துக்குவாங்களா, இதெல்லாம் இந்த லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்பது மிகச்சிறப்பாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இடம். இல்லைன்னு சொல்லப்போனால் இயற்கையை நம்பி போகிறது 11ஆம் இடம்ங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் உரிலை யோகம்னு சொல்லுவோம். லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இணைந்திருக்குமானால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இயற்கை என்று சொல்லக்கூடியது உதவி செய்யும். அப்போ இயற்கை உதவி என்றால் என்ன, மழை பெய்யுறது, வெயில் அடிக்கிறது, காத்தடிக்கிறது, சில பேர் மொட்டை மாடியில் வந்து இது போடுறாங்க, அதை மின்சாரத்துக்காக வேண்டி போடுறாங்க, அது செலவு மிச்சம் பண்ணுது. சில பேர்களுக்கு போட்டதுலேருந்து ரிப்பேர் ஆகுது, ஒத்தே வரதில்லை, வெயில் வெயிலாக தான் இருக்குது ஆனால் நமக்கு மின்சாரத்துக்கு அது ஒத்து வரதில்லை. இப்படிப்பட்ட குழப்பங்களை கொடுக்கக்கூடியது லக்னத்திற்கு 11ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் இயற்கையை மனிதன் வசப்படுத்திக் கொள்வதற்கும் வருமானம் தேடிக் கொள்வதற்கும் இயற்கையின் மூலமாக தன்னை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு 16ஆம் இடம். 11ஆம் இடம் குறிப்பாக சொல்ல போகணும்னா விவசாயம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் விவசாயம் பார்க்கணுன்னா இயற்கையை நம்பித்தான் வாழணும், மண்ணை நம்பி வாழணும், தண்ணியை நம்பி வாழணும், இயற்கை ஆகாயத்தை நம்பி, காற்றை நம்பி, அதில் பறக்கக்கூடிய அதாவது வெட்டுக்கிளி வந்துடக்கூடாது, வண்ணத்து பூச்சி வரணும், இப்படிங்கிற அனைத்துமே இயற்கையாக நடக்கக்கூடியது. இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட அத்தனை சம்பவங்களும் லக்னத்திற்கு 11ஆம் இடமாக இருக்கிற காரணத்தால் 11ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு விவசாயத்தின் மூலமாக வருமானம் பெருகுமா செய்யலாமா கூடாதா என்று சொல்லுகிற இடம் லக்னத்திற்கு 11ஆம் இடம். இல்லை இனி சொல்ல போனால் சில பேர் வந்து ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, பால் பண்ணை எல்லாம் வைக்க போகிறாங்க. அப்போ இதெல்லாமே இயற்கை, ஒரு இயற்கையாக இருக்கக்கூடியது. செயற்கை என்பது அதில் ஒன்றுமே இல்லை. உயிரோட்டமான ஒரு கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் வளர்த்து அதுகளுக்கு நல்ல ஒரு உணவை கொடுத்து அது பதிலுக்கு நமக்கு பால் கொடுத்து முட்டை கொடுத்து ஒரு குட்டி போட்டு அதை விற்க ஆரம்பித்து மீன் பண்ணை இப்படிங்கிற இயற்கை சார்ந்து வரக்கூடிய பண்ணை தோட்டங்கள் அமைத்து கொள்ளக்கூடியதெல்லாம் இந்த லக்னத்திற்கு 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரிவாக அமையும். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா யோசனை பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லோரும் படிச்சிருக்கிறோம், எல்லோரும் ஒரு வேலையை செய்கிறோம். ஆனால் சில பேர்கள் பார்த்திங்கன்னா சில தொழில்களில் மிக தெளிவாக இருப்பாங்க, அதாவது அத்துப்படியாக இருப்பாங்க. இது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், என்ன ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு அத்துப்படியான ஒரு அனுபவங்கள், தெளிந்த அறிவு என்று சொல்லக்கூடியது அதில் இருக்கும். இந்த தெளிந்த தெளிவான அறிவு என்று சொல்லக்கூடியது லக்னத்திற்கு 11ஆம் இடத்தை வைத்து தான் பார்க்க முடியும். சில பேர் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் வேலை பார்த்துருந்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா அதில் ஒன்றுமே கற்றுக்காமல் அந்த வேலையிலேருந்து வெளியில் வர்றவங்க இருக்காங்க. சில பேர் வந்து வேலையும் பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், தன்னை வளர்த்து கொள்கிறோம், அதில் ஒரு அப்டேட் ஆகிக்கிறோம், இப்படிங்கிற நிலவரம் பூராமே லக்னத்திற்கு 11ஆம் இடத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே மனிதனுக்கு செயல்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் தொழில் பண்ணி நிறைய சம்பாதிப்பாங்க பாருங்கள். அதில் ஒரு 30 வருஷம் தொழில் பண்ணேன் சார், 30 வருஷமாக அந்த ஃபீல்டில் நான் ராஜா மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் சரியான அடி விழுந்து பூரா நட்டமாகி போச்சு. அந்த 30 வருஷத்தில் எத்தனை சொத்து சுகம், காடு வீடு மனை பங்களான்னு கட்டி வச்சுருந்தனோ இதை பூரா விற்று கடன் கட்டம் வேறே ஆகிப்போச்சு சார், இப்படின்னு சொல்லக்கூடியவங்க சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போது லாபம் என்பது வந்தாலும் கூட அந்த லாபம் நிலைத்திருக்க வேண்டும், கையை விட்டு போயிடக்கூடாது, கடைசி காலத்தில் அது உதவாமல் போயிடக்கூடாது, கடைசியில் அவமானப்பட்ட சொத்து பத்துக்கள் எல்லாம் விற்று கடன் கட்டக்கூடாது, இப்படிப்பட்ட அனைத்து செய்திகளையும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தின் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். அதே போல் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது ஒரு முக்கியமான செய்தி, இந்த லக்னத்திற்கு 11ஆம் இடத்தை சார்ந்து தான் ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு தான் பெற்றெடுத்த அன்னை அதாவது அம்மா மேலே பிரியமாக இருக்கிறது. அம்மா மேலே பிரியமாக இருக்கிறது வேறு, அம்மாவை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது வேறு, அம்மாவை சில பேர் கண்ணுக்குள்ளே வச்சு கவனிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோமா இல்லையா? ஆக இப்படிப்பட்ட தாயா என்று சொல்லக்கூடிய தன்னை ஈன்றெடுத்த, பெற்றெடுத்த, வளர்த்தெடுத்த ஒரு அம்மாவை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறது, ரொம்ப பிரியமாக வச்சுக்கிறது, கல்யாணம் பண்ணி இவன் பேரம்பேத்தி எடுத்து கொண்டு போனாலும் கூட பெற்ற தாய்க்கு வயசாகி போனால் அதை அவளை அழகாக பார்த்துக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் கூட ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 11ஆம் இடத்தின் மூலமாக அறியலாம். இந்த லக்னத்துக்கு 11ஆம் இடம் என்பது
சிறப்பான ஒரு அமைப்பில் அமைஞ்சு போச்சுன்னா, இப்போ நம்ம பேசின இத்தனை செய்திகள் சார்ந்த அனைத்து செய்திகளையும் லக்னத்திற்கு 11 இடத்தின் மூலமாக எதிரில் வந்து கேட்குறவங்களுக்கு, ஜாதகருக்கு, ஜோசியம் பார்க்க வர்றவங்களுக்கு அப்பட்டமாக புட்டு புட்டு வைக்கிற மாதிரி இந்த லக்னத்துக்கு 11 இடத்தின் வாயிலாக இப்போ நான் பேசின அத்தனை செய்திகளையும் ஒரு ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு அந்த 11 பாவாதிபதி அமைந்த விதம், எந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார், யாரோட நட்சத்திரத்தில் இருக்கிறார், யாரோட கூட்டணியில் இருக்கிறார், திரிகோணஸ்தானங்களில் யார் இருக்கிறாங்க, யார் தொடர்பு பெற்றிருக்கிறாங்க, 6/8/12 மறைந்திருக்கிறாரா, இப்படிப்பட்ட அநேக செய்திகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு லக்னத்துக்கு 11 இடத்து அதிபதியை டீல் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த செய்திகள் அனைத்தும் லக்னத்துக்கு 11 இடத்தின் மூலமாக தாராளமாக சொல்ல முடியும். இத்தனை செய்திகளும் லக்னத்திற்கு 11 இடத்தின் மூலமாக அறியப்படுகிறது என்பதை தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.